ஹே நான் ரெஸ்பிரி டாட் ஹே நான் ப்ளூபெரி மஃபின் நாங்கள் ஒரு சின்ன பெண் நாங்கள் ஒரு சுட்டி பெண் நாங்கள் தான் பேரி சிஸ்டர்ஸ். ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பேரி சிஸ்டர்ஸ் டைரி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம். என்ன பெயிண்டிங்னா பறந்து விரிந்த நீல வானத்தில் ஒரு மரம் ஒரு பெரிய மரம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுல ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பேப்பரில் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த பெயிண்டிங்க்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து ஸ்கை வந்து அழகாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்கையை பார்த்துருக்கீங்களே எப்பவுமே அது டிஃப்ரெண்ட் ஷேட்ஸாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ மிக்ஸ் பண்ணி பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் தடவிக்கோங்க. பெயிண்ட் பண்ணி முடித்தோடனே இப்படி தான் இருக்கும் உங்கள் பெயிண்டிங் பார்க்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் பென்சில் எடுத்து இப்போ தான் நம்ம ட்ரீ வரைய போகிறோம். ஸோ ஒரு பென்சில் எடுத்து உங்களுக்கு எந்த ட்ரீ பிடிக்குமோ வரைங்க. பேஜ் ஃபுல்லாக கவர் ஆகக்கூடாது, ஒரு ஹைட்டுக்கு தான் இருக்கணும் அந்த ட்ரீ. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து லீஃபே இல்லாமல் ஒரு ட்ரை ட்ரீ தான் வரைய போகிறோம். உங்களுக்கு எந்த ட்ரீ பிடிக்குமோ அதை வரைஞ்சிருங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நாங்கள் பண்ணல, என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் மை கசின் சிஸ்டரான ஜோவிதா அவ தான் வந்து இந்த வீடியோ பண்ணுறா. அக்கா நானும் ஒரு வீடியோ அனுப்பிச்சி விட்றேன் அதை உங்கள் சேனலில் போடுன்னு சொன்னால். ஸோ அவள் தான் இந்த ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கா. ஸோ பென்சிலை வச்சு ட்ரீயை ஸ்கெச் பண்ணோன்னே ப்ரெஷ்ஷை வந்து பிளாக் பெயிண்டில் டிப் பண்ணி அதை ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. பிளாக் பெயிண்ட் இல்லைன்னா ஸ்கெச் பிளாக் ஸ்கெச் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது ஸ்பஜ் ஆகக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக அடிச்சிட்டிங்கன்னா பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 4 to 5 பட்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ரப்பர் பேண்டால் நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிவிடுங்க. அது மூவே ஆகக்கூடாது, நல்லா கிரிப்பாக இருக்கணும். ஸோ இப்படி செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பெயிண்டிங்க்கு நாங்கள் வந்து சில்வர் அண்ட் ஒயிட் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் ஃபேவரட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சில்வர் கலரில் வந்து அந்த பட்ஸை நல்லா டிப் பண்ணிவிட்டு அந்த பெயிண்ட்டில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ட்ரீயோட பிரான்ச்சஸில் வந்து நீங்கள் அப்படியே அந்த பட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா அந்த அச்சு விழுற மாதிரி. அப்புறம் வந்து சில்வர் கூட ஒயிட் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் ஒயிட் கலர் ஃப்ளார்ஸும் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு பிளாசம் ஃப்ளார் மாதிரி அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபைனலி உங்கள் ட்ரீ பார்க்க இப்படி தான் இருக்கும் கைஸ். என்ன நல்லா இருக்கா?